பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் சீரியலான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் அண்ட் நிறைய பேருக்கு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சித்து அவர்களோட இறப்புக்கு அப்புறமா காவ்யா அவர்கள் தான் முல்லை அப்படின்ற கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க. இனிஷியலாக முல்லை அப்படின்ற கேரக்டர் எப்பவுமே நாங்கள் சித்து தான் நினைச்சிட்டு இருப்போம், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபேன்ஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாட்கள் போக போக காவ்யா அவர்களையுமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியலுமே வந்து ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு இருந்தது, சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்களை அக்செப்ட் பண்ணிட்டாலும் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு போட்டோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுல முல்லை கெட்டப்ல ஒருத்தங்க வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் அபிநயா. அண்ட் அபிநயா வந்து இந்த முல்லை கெட்டப்ல இருக்கும்போது என்னது திரும்ப முல்லை கேரக்டர் மாறுதா அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பயத்திலயுமே ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்திலயுமே இருக்காங்க. ஒரு சில போட்டோஸ் ரிலீஸ் ஆகும் போது நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது முல்லை அப்படின்ற கேரக்டர் வந்து இவங்க நடிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க முல்லையோட ஃப்ரெண்டா தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஜீவா மீனாவோட ஃபேமிலில இருந்து ஒரு புது மெம்பர் வந்து இப்ப வர போறாங்க, அவங்க தான் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆகும் போது எது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல, ஆனா இந்த ரூமர்ஸ் வந்து அப்படியே நிறையவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க முல்லை கெட்டப்ல இருக்காங்க, முல்லை மாதிரியே இருக்காங்களே, சோ முல்லை கேரக்டர் தான் கண்டிப்பா மாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எது உண்மை அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இப்ப ஒரு புது கேரக்டர் வருதுன்னா ஏன் முல்லை மாதிரியே ஒரு கேரக்டரைசேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியால வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இந்த போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா. ஆனா ஒரு அபிஷியல் கிளாரிபிகேஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தரப்புல இருந்தும் எந்த விதமான அபிஷியல் கிளாரிபிகேஷனுமே இல்ல, காவ்யா தரப்புல இருந்தும் எந்த விதமான அபிஷியல் கிளாரிபிகேஷனும் இல்ல. ஆனா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், முல்லை அப்படின்ற கேரக்டர் இப்பதான் நாங்க காவ்யாவை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், தயவு செஞ்சு மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்டும் எடுத்து வைக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு ஃபேவரட் சீரியலா இருக்கிற இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். சித்து இறப்புக்கு அப்புறமா முல்லை அப்படின்ற கேரக்டருக்கு காவ்யா அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இப்ப முல்லை கேரக்டர் ரொம்பவே சூப்பரா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க முல்லை எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இந்த ரூமர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.